ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம நவ் யூ சி மீ டூவோட பார்ட் டூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்ட் ஒன் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐகார்ட்லேயும் லிங்க் தரேன், பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் கதையோட கண்டினியூட்டி புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நியூ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்ட் ஒன்னை எங்கே கட் பண்ணுமோ அதுலேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு பக்கம் நம்ம டீமு மேஜிக் ஷாப்புக்கு போயிட்டுருக்காங்க, இன்னொரு பக்கம் ரோன்ஸும் மோர்கன் ஃப்ரீமானும் ஃப்ளைட்டில் நம்ம டீமை தேடி வந்துட்டுருக்காங்க. மேஜிக் ஷாப்புக்கு போன நம்ம டீமு அங்கே அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போது டேனி அங்கேருந்து ஃபோனை யூஸ் பண்ணி ஐயா கான்டாக்ட் பண்ணுறான். அதில் ஆப்போசிட்டில் பேசினவன், அந்த சிப்பை நீங்கள் சயின்ஸ் சென்டர்லேருந்து எடுத்துகிட்டு மார்க்கெட்டில் வந்து என்னை மீட் பண்ணுங்கள், உங்களை இந்த ப்ராப்ளம் வந்து நான் வெளியே கொண்டு வரேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறான். இதை கேட்டவுடனே டேனியும் கொஞ்சம் ஹாப்பி ஆகிறான். அதுக்கப்புறம் இதை நம்ம டீம் கிட்டே சொல்கிறான். எரிக்கு மட்டும் அவனோட ட்வின் பிரதரோட பப்புக்கு போயிருப்பான். ஸோ அதால் டேனி ஜாக்கிட்ட எரிக்க கூட்டிகிட்டு வர சொல்கிறான். ஜாக்கும் எரிக்க கூப்பிட்றதுக்காக போகிறான். அப்போது எரிக்கோட ட்வின் பிரதர் எரிக்க ரொம்ப மோசமாக பேசுவான். இதை பார்த்தோன்னே ஜாக்கு அந்த ட்வின் பிரதர்கிட்ட மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பெரிய பல்பாக வாங்கிடுவான். அதுக்கப்புறம் நம்ம டீமு அந்த மேஜிக் ஷாப்லேருந்து கிளம்புறாங்க. ஃப்ளைட்டில் வந்துட்டு இருந்த ரோன்ஸும் மோர்கன் ஃப்ரீமேனுக்கும் நடுவில் ஒரு சின்ன சண்டை வருது. ரோன்ஸு லியோனல் ஸ்ட்ரைக்கோட பையன்தான் அப்படிங்கிறத மோர்கன் ஃப்ரீமர் தெரிஞ்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ரோன்ஸை மைண்ட் வாஷ் பண்ண ட்ரை பண்ண ரோன்ஸு மிரட்டிட்டு அமைதியாக உட்காந்துக்கிறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அமைதியாக வராங்க. இந்த பக்கம் நம்ம டீமு அவங்க தங்கி இருந்த இடத்துக்கு வந்துட்டு எப்படி அந்த சிப்பை ஆர்டே போடுறது அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுட்ருக்காங்க. அந்த சிப்பு ஒரு மேஜிக் கார்டோட சைஸுக்கு தான் இருக்கும். அதே மாதிரி வெயிட்டும் ஒரு மேஜிக் கார்டு எவ்வளோ வெயிட் இருக்குமோ அவ்வளோதான் இருக்கும். ஸோ அதால் நாலு பேருமே மேஜிக் கார்ட்ஸை தூக்கி போடுறது எப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிட்ருக்காங்க. இந்த ப்ராக்டிஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ அவங்க அந்த சயின்ஸ் சென்டருக்குள்ளே போகணும்னா இன்விடேஷன் தேவை. ஸோ அதால் அந்த இன்விடேஷன் யார்கிட்டலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறாங்க. அப்போது சவுத் ஆஃப்ரிக்கன் கேங்ஸ்டர் ஒருத்தன் அதே ஊரில் தான் சுற்றிட்டு இருப்பான். அந்த சிப்பை காசு கொடுத்து வாங்குறதுக்காக வந்திருப்பான். அவனை டார்கெட் பண்ணுறாங்க. அவன் ஒரு பப்பில் அவன் ஆட்களோட போக்கர் கேம் விளையாடிட்டு இருப்பான். அந்த டைமில் லூலா அங்கே விளையாடிட்டு இருந்தவங்களெல்லாம் டைவெர்ட் பண்ணுறா. அந்த கேப்பில் ஜாக்கு அந்த கேங்ஸ்டரோட கூட வந்த ஆட்களை டைவெர்ட் பண்ணி அவன் பின்னாடி கூட்டிகிட்டு போகிறான். இது நடந்துட்டுருக்கப்பவே எரிக்கு அந்த கேங்ஸ்டரை மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி அவன் சொல்கிறதையெல்லாம் கேட்க வைக்கிறான். ஸோ இது எல்லாத்தையுமே ஹாரி அந்த பப்போட மாடியிலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம டீமு அப்புறம் அந்த கேங்ஸ்டர் எல்லோரும் கிளம்பி அந்த சயின்ஸ் சென்டருக்கு வராங்க. அந்த சயின்ஸ் சென்டரோட இன்சார்ஜ் கேங்ஸ்டரை வெல்கம் பண்ணுறான். ஆனால் கேங்ஸ்டரு எரிக்கு என்ன சொல்லி கொடுத்தானோ அதை மட்டும்தான் பேசுகிறான். அவன் காரை விட்டு கீழே இறங்கவே இல்லை. எல்லாமே என் டீம் பார்த்துவாங்கன்னு சொல்லி நம்ம டீமை கை காட்டுறான். அதுக்கப்புறம் அந்த சயின்ஸ் சென்டரோட இன்சார்ஜு நம்ம டீமை உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். அங்கே மெட்டல் டிடெக்டர்கிட்ட நிற்க வச்சு நம்ம டீமோட மெட்டல் பார்ட்ஸ் எல்லாமே எடுத்து வைக்க சொல்கிறான். அதாவது வேலெட்டு, வாட்சஸ்ஸு, அதுக்கப்புறம் பெல்ட்ஸ் இதெல்லாமே கழட்டி வைக்க சொல்லிடுறான். நம்ம டீமும் அதெல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி வெளியே வச்சுட்டு உள்ளே போகிறாங்க. இந்த மெட்டல் டிடெக்டர்ஸ்லாம் ரொம்பவே சென்சிட்டிவானது. சின்ன மெட்டல் இருந்தாலும் கண்டுபிடிச்சிரும். நம்ம கேங்கு திருட போகிற சிப்பும் மெட்டலால் ஆனது தான். ஸோ அதை எப்படி வெளியே கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதை வந்து நான் வாய்ஸ் ஓவர்லாம் கொடுக்காமல் டைரெக்டாக வீடியோவே போடுறேன். அந்த வீடியோவை பாருங்கள், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு வழியாக நம்ம டீமு அந்த சிப்பை திருடிட்டு வெளியே ஓடி போகிறாங்க. இதையும் ஹாரி அந்த சயின்ஸ் சென்டர்கிட்ட நின்று பார்க்குறான்.
அதுக்கப்புறம் யார்கிட்டயோ கால் பண்ணி பேசுகிறான். இந்த பக்கம் நம்ம டீமை தேடி வந்த ரோன்ஸும் மோர்கன் ஃப்ரீமேனும் அந்த மேஜிக் ஷாப்க்கு நம்ம டீம் போனதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மேஜிக் ஷாப்க்கு போய் விசாரிக்கிறாங்க. அந்த மேஜிக் ஷாப்பில் ஒரு வயசான லேடியும் ஒரு பையனும் இருப்பாங்க. அந்த வயசான லேடியை ஆல்ரெடி மோர்கன் ஃப்ரீமேனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதால் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கான். அப்போது ரோன்ஸு அந்த மேஜிக் ஷாப்பையும் சுற்றி பார்க்க அங்கே லியோனல் ஸ்ட்ரைக் யூஸ் பண்ண நிறைய மேஜிக் பொருட்கள்லாம் இருக்குது. அதோட லியோனல் ஸ்ட்ரைக் கடைசியாக ஒரு மேஜிக் பண்ணுறப்போ ஒரு வால்ட்டுக்குள்ளே தன்னை லாக் பண்ணியிருப்பார் இல்லையா, அதே மாதிரியான வால்ட்டு லியோனல் ஸ்ட்ரைக்குன்னு போட்டு அந்த மேஜிக் ஷாப்பில் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்ததுமே ரோன்ஸு கொஞ்சம் எமோஷ்னல் ஆயிடுறான். அப்போ மோர்கன் ஃப்ரீமேன் ஏதோ சொல்ல வர ரோன்ஸு மோர்கன் ஃப்ரீமேனை அமைதியாக இருக்க சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அந்த வயசான லேடி லியோனல் ஸ்ட்ரைக்கை பற்றி பேசிகிட்டு இருக்கா. அப்போது அங்கே ஒரு பெட்டி இருக்குது. ஸோ அந்த பெட்டிக்குள்ளே மோர்கன் ஃப்ரீமேன் போயிட்டு கதவை லாக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த மேஜிக் ஷாப்பில் இருந்த பையன் உங்கள் கூட இன்னொருத்தர் வந்தாருன்னு சொல்லி ரோன்ஸ் கிட்டே கேட்க, இப்போ தான் ரோன்ஸு மோர்கன் ஃப்ரீமேனை தேடுறான். பட் பார்த்தா மோர்கன் ஃப்ரீமேன் அங்கே இல்லை. அதுக்கப்புறம் அந்த வயசான லேடி லியோனல் ஸ்ட்ரைக் கொடுக்க சொன்னதாக சொல்லி ரோன்ஸ் கிட்ட ஒரு வாட்சை கொடுக்குறா. அதையும் ரோன்ஸ் வாங்கி வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பையன் டேனி ஃபோனில் பேசுகிறத கேட்டிருப்பான். ஸோ அதை ரோன்ஸ் கிட்ட சொல்ல ரோன்ஸும் அதே மார்க்கெட்டுக்கு வந்துடுறான். இப்போ டேனி சிப் கார்டை திருடிட்டு வெளியே வந்ததுமே இந்த மார்க்கெட்டுக்கு தான் வந்து அயில் இருக்கவன் வரதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பான். அந்த இடத்துக்கு கரெக்டாக ரோன்ஸும் வந்துடுறான். இப்போ ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் சின்னதாக சண்டை வரும். இப்போது டேனி அவனோட ஈகோவை ரோன்ஸ் கிட்ட காட்டுவான். ரோன்ஸும் அமைதியாக அங்கேருந்து போயிடுறான். அந்த டைமில் அந்த அயில் இருக்கிற அந்த ஆளும் வந்துடுறான். பார்த்தா அது வேறு யாருமே இல்லை, ஹாரி தான். ஸோ ஃபஸ்ட்லேருந்தே ஐ மாதிரி டேனி கிட்ட பேசிகிட்டு இருந்தது ஹாரி தான். ஃபஸ்ட்டு சீனில் டேனி ஒரு ஆள் நலமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல போய் ஐ கிட்ட பேசிகிட்டு வந்திருப்பான். அதுவுமே ஹாரியோட செட்டப் தான். அதில் பேசினதும் ஹாரி தான். அதுக்கப்புறம் மேஜிக் ஷாப்லேருந்து ஐயை காண்டாக்ட் பண்ணியிருப்பான் டேனி. அதில் பேசினதும் ஹாரி தான். இப்போ ஹாரிக்கு டேனியோட திட்டம் என்னங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதால் அவன் ஆளுங்களை வச்சு டேனியை பிடிக்க சொல்கிறான். நல்ல வேலையாக கரெக்டாக ரோன்ஸும் அங்கே வந்துடுறான். ரோன்ஸு ஹாரியோட ஆளுங்க டேனியை பிடிக்கிறதுக்குள்ளே ரோன்ஸு டேனியை அடிக்க ஆரம்பிச்சிட்றான். அதுக்கப்புறம் ஒரு ரூம்குள்ளே போட்டு லாக் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட இருந்த சிப் கார்டை எடுத்துக்கிறான். எடுத்துகிட்டு திரும்ப ஹாரி அந்த சிப் கார்டை ஒழுங்குமுறையாக கொடுத்துருன்னு சொல்கிறான். ரோன்ஸு முடியாதுன்னு சொல்ல உடனே ஹாரி அவன் ஆளுங்களை விட்டு ரோன்ஸை பிடிக்க சொல்கிறான். அங்கே ஒரு சின்ன ஃபைட் சீனே நடக்கும். இதுக்கு நடுவில் ரூம்குள்ளே அடைக்கப்பட்ட டேனி அவனோட கோட்டை செக் பண்ணி பார்ப்பான். பார்த்தா சிப் கார்டு அவனோட கோட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். ஸோ பார்த்தோன்னே அந்த ரூம்குள்ளேருந்து அண்டர்கிரவுண்ட் வழியாக வெளியே ஓடி வருவான். அதுக்குள்ளே ஹாரியோட ஆளுங்க ரோன்ஸை துரத்த ஆரம்பிச்சுருவாங்க. ஆப்போசிட்டில் எரிக்கோட ட்வின் பிரதர் வந்து ரோன்ஸை டைவெர்ட் பண்ண ஹாரியோட ஆளுங்க ரோன்ஸை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவாங்க. கரெக்டாக அந்த டைமுக்கு டேனியும் வெளியே வந்துடுவான். நம்ம டீம் கிட்டே போயிட்டு நடந்த எல்லா உண்மையும் சொல்லி ரோன்ஸை காப்பாற்றுறதுக்காக கூட்டிகிட்டு வருவான். ஆனால் அதுக்குள்ளே ஹாரியோட ஆளுங்க ரோன்ஸை தூக்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம டீமு ஹாரியோட ஆளுங்க போயிட்டுருக்கிற ட்ரக்கை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ரோன்ஸை கடத்துகிறப்பவே அந்த மேஜிக் ஷாப்பில் இருந்த லியோனல் ஸ்ட்ரைக்கோட சேஃப் பாக்ஸையும் ஹாரியோட ஆளுங்க தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம ரோன்ஸை எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னா ஒரு ஹார்பர் நிற்கிற ஒரு ஷிப்புக்கு தான் தூக்கிட்டு வந்திருக்காங்க. ரோன்ஸை கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் ஹாரி அவன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். ஹாரி என்ன சொல்கிறான்னா, லியோனல் ஸ்ட்ரைக்காக எப்படி ரோன்ஸ் பழி வாங்கினானோ அதே மாதிரி தான் ஹாரியோட அப்பாவுக்காக ஹாரி பழி வாங்கறதுக்காக தான் ரோன்ஸை தூக்கிட்டு வந்திருக்கிறதா சொல்கிறான். இப்போ தான் படத்துலேயே ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. ஹாரியோட அப்பா யார் அப்படிங்கிறது இப்போ தான் ரிவீல் ஆகுது. அது வேறு யாருமே இல்லை, நம்ம டீமுக்கு ஸ்பான்சராக ஒரு தேர்ந்திருப்பான் இல்லையா, அவன் தான் ஹாரியோட அப்பா. இப்போ தான் ரோன்ஸ்க்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. இது எல்லாமே ஹாரியோட பிளான் தான் அப்படிங்கிறத ரோன்ஸ் புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் ரோன்ஸை அந்த சேஃப் பாக்ஸில் அடைக்க சொல்கிறான். ரோன்ஸும் எவ்வளவோ தப்பிக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் ஹாரியோட ஆளுங்க ரோன்ஸை அந்த சேஃப் பாக்ஸில் அடைச்சிட்றாங்க. இப்போ அந்த சேஃப் பாக்ஸை மேலே தூக்கி அப்படியே கடலுக்குள்ளே போட்டுடுறாங்க. இதை ஹாரியும் அந்த ஸ்பான்சரும் உட்காந்து டீ குடிச்சிட்டே வேடிக்கை பார்க்குறானுங்க. இப்போ ரோன்ஸு கடலுக்குள்ளே போட்ட பாக்ஸ்லேருந்து வெளியே வரக்காக ட்ரை பண்ணுறான். ஆனால் தண்ணி ஃபில் ஆகிட்டே இருக்குது. அப்போது தான் லியோனல் ஸ்ட்ரைக் சொன்ன ஒரு விஷயம் ரோன்ஸுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. லியோனல் ஸ்ட்ரைக் எப்போவுமே அவரோட பாக்கெட்டில் ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சி வச்சுருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரோன்ஸுக்கு ஞாபகம் வருது. உடனே அவனோட பாக்கெட்டை செக் பண்ணுறான். இப்போது அந்த சேஃப் பாக்ஸில் முக்கால்வாசி அளவுக்கு தண்ணி ஃபில் ஆகிடுச்சு. அவன் கோட்டுக்குள்ளே பார்த்தா அந்த மேஜிக் ஷாப்பில் இருந்த ஓல்டு லேடி ஒரு வாட்சை லியோனல் ஸ்ட்ரைக் செஞ்சதாக சொல்லி ரோன்ஸ் கிட்டே கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த வாட்ச் மட்டும்தான் இருக்குது. இப்போ அந்த வாட்சோட டைமரை செட் பண்ணுற அந்த நீடில் இருக்குது பார்த்தீங்களா, அதை இழுப்பான். அது ஒரு
கம்பி மாதிரி வெளியே வந்துடும். உடனே அந்த வாட்ச்லேருந்து ஒரு ப்ளூ கலர் ரேடியம் லைட் மாதிரி எரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ரோன்ஸு அந்த ரேடியம் லைட்டை வச்சு அந்த பாக்ஸ் ஃபுல்லாக தேடுறான். அங்கே லியோனல் ஸ்ட்ரைக்னு ஒரு இடத்துல எழுதியிருக்கும், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ்குள்ளே இந்த கம்பியை வச்சா அந்த சேஃப் பாக்ஸ் ஓப்பன் ஆயிரும். உடனே ரோன்ஸும் அந்த கம்பியை அந்த ஹோல்ஸ்குள்ளே வைக்கிறான். பட் ஆனால் அதுக்குள்ளேயே அவனுக்கு மயக்கம் வந்துடுது. நல்ல வேலையாக டோர் ஓப்பன் ஆகி வெளியே வந்துடுறான். பட் ஆனால் அன்கான்ஷியஸ் ஸ்டேஜுக்கு போயிட்டான். இன்னொரு பக்கம் அந்த ஸ்பான்சரு ரோன்ஸை சேஃப் பாக்ஸில் வச்சு கடலுக்குள்ளே போட்டதுமே அங்கேருந்து கிளம்புறான். அப்போ தான் காரில் இன்னொரு கேரக்டர் இருக்குது, அது யாருன்னா மோர்கன் ஃப்ரீமன். ஸோ இது எல்லா பிளானுக்குமே சப்போர்ட் பண்ணது மோர்கன் ஃப்ரீமன் தான். அங்கே அப்படியே சீனை கட் பண்ணிட்டு நம்ம ரோன்ஸை காட்டுறாங்க. ரோன்ஸை காப்பாற்றுறதுக்காக தான் டேனியும் கடலில் குதிச்சிருப்பான். நல்ல வேலையாக டேனி ரோன்ஸை காப்பாற்றி கரைக்கு கொண்டு வந்துடுவான். இப்போது ரோன்ஸும் எந்திரிச்சிட்றான். அதுக்கப்புறம் நம்ம டீம் எல்லாருமே ஒன்றா சேர்ந்துடுறாங்க. டேனிக்கும் ரோன்ஸுக்கும் ஈகோ ப்ராப்ளமும் ஒரு முடிவுக்கு வருது. இந்த டைமில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அந்த சயின்ஸ் சென்டர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த சிப்பு ஒரு ஃபேக்கு. இதை இப்போ தான் ஜாக்கே கண்டுபிடிக்கிறான். இதை அப்படியே நம்ம டீம் கிட்ட சொல்ல நம்ம டீம் எல்லாருமே வேறொரு இடத்துல உட்காந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது ஜாக்கு இந்த உண்மையான சிப்பு நம்ம ஹாரி கிட்ட கொடுக்குற வரைக்கும் ஹாரி நம்மளை துரத்துக்கிட்டே தான் இருப்பான் சொல்ல, உடனே டேனி மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசுகிறான். அதாவது ஒரு மெஜிஷியன் அவன் கையில் எதுவுமே இல்லைனாலும் ஆடியன்ஸ் கிட்ட ஏதோ இருக்கிற மாதிரியே சொல்லி அவனோட மேஜிக் ட்ரிக்கை பண்ண வைப்பான். இது வந்து லியோனல் ஸ்ட்ரைக் சொன்ன ஒரு டயலாக் அப்படின்னு சொல்லி பேசி நம்ம டீமை மோட்டிவேட் பண்ணுவான். ரோன்ஸும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பான். ஆனால் இப்போ நம்ம டீமுக்கு பணமும் தேவை, மேஜிக் பண்ணுற பொருட்களும் தேவை. அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் கரெக்டாக அந்த மேஜிக் ஷாப்லேருந்து அந்த ஆளும் அந்த ஓல்டு லேடியும் வராங்க. இப்போ தான் இவங்க யாருன்னே தெரியுது. இவங்களும் ஐயா சேர்ந்தவங்க தான். நம்ம டீம் பண்ண எல்லா விஷயத்தையுமே கவனிச்சுட்டு தான் இருந்திருப்பாங்க. அந்த ஓல்டு லேடி நாங்கள் இருக்கோம், எல்லா ஹெல்ப்பும் நாங்கள் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம டீமு ஒரு பிளானை போடுறாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜாக் எப்படி இறந்து போனதாக நம்ம வச்சு ஒரு மேஜிக் ட்ரிக் பண்ணியிருப்பாங்களோ, அதே மாதிரி ஹாரியும் ஆல்ரெடி அவன் இறந்து போன மாதிரியான ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணி வச்சுருப்பான். அந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வர்றது தான் நம்ம டீமோட பிளான்னு சொல்லி ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மேஜிக் ஷோ எல்லாமே லண்டனில் நடக்கும்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை என் பண்ணுறாங்க. இதை ஹாரியும் பார்த்துட்டு ஹாரி அதுக்கப்புறம் ஸ்பான்சரு எரிக்கோட ட்வின் பிரதர் மூணு பேருமே கிளம்பி லண்டனுக்கு போகிறாங்க. லண்டனில் ஒரு ஸ்ட்ரீட்டில் ஜாக்கு திடீர்னு வந்து அவனோட மேஜிக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். ஒரு மனுஷனே பின்னாடி ஒளி வைக்கிற மாதிரியான மூணு பெரிய காடை வச்சு அவனோட மேஜிக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். அதே டைமில் நம்ம டீம் ரிலீஸ் பண்ண வீடியோவை பார்த்துட்டு எஃபிஐ ஏஜென்ட்ஸும் அந்த ஸ்பாட்டுக்கு கிளம்பி வராங்க. இன்னொரு பக்கம் ஹாரி எரிக்கோட டின் பிரதரு ஸ்பான்சரு மூணு பேருமே லண்டனுக்கு வந்து சேர்றாங்க. அவங்களும் ஒரு பில்டிங்கில் நம்ம டீமை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஜாக் மட்டும்தான் அவன் மேஜிக் ட்ரிக்கை ஆரம்பிச்சிருப்பான். ரோன்ஸு நம்ம டீம் நாலு பேருமே கோஆர்டினேட் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்ருப்பான். ரெண்டாவதாக லூலா ஒரு பிரிட்ஜு கிட்ட அவளோட மேஜிக் ஷோவை ஸ்டார்ட் பண்ணுவாள். புறாவெல்லாம் வச்சு மேஜிக் பண்ணிகிட்ருப்பாள். அதே டைமில் நம்ம டேனியும் ஒரு மலை வர இடத்துல அவனோட மேஜிக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். அந்த மலையை கண்ட்ரோல் பண்ணுவான். அதாவது மலை மேலேருந்து கீழே தான் பெய்யும். ஆனால் டேனி மேஜிக் பண்ணி அந்த மலை துளியை அப்படியே பாஸ் பண்ணுவான். அதுக்கப்புறம் ரிவர்ஸில் மலை தண்ணியெல்லாம் மேலே போக வைப்பான். அங்கே இருக்கிற ஆடியன்ஸும் செம்ம ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பாங்க. நமக்குமே அப்படி தான் இருக்கும். இப்போ அந்த எஃபிஐ ஜாக்கு டேனி அதுக்கப்புறம் லூலா இருக்கிற ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஹாரியும் ட்ராக் பண்ணுவான். அதுக்கப்புறம் மோர்கன் ஃப்ரீமனுக்கு கால் பண்ணி பேசுவான். அப்போ மோர்கன் அவங்களோட பேட்டர்ன் என்னங்கிறத கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு எஃபிஐ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எஃபிஐ டைவர்ட் பண்ணுறதுக்காக மோர்கன் ஃப்ரீமன் கிளம்புவான். இப்போ ஹாரி ஒரு பேட்டர்னாக கண்டுபிடிப்பான். ஸோ அது என்னென்னா, எரிக்கு எந்த இடத்துல மேஜிக் பண்ண போகிறான் அப்படிங்கிறது தான். அந்த இடத்துக்கு ட்வின் பிரதர் வந்துடுறான். கரெக்டாக எரிக்கு அவனோட மேஜிக்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு போக அவனோட டின் பிரதர் வந்து எரிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அப்போது எரிக்கு அவனோட டின் பிரதரை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். இந்த விஷயத்தை ரோன்ஸுக்கும் சொல்ல கரெக்டாக எஃபிஐயும் போலீஸும் ஜாக் இருக்கிற இடத்துக்கு வந்துடும். உடனே ரோன்ஸு நாலு பேருமே அங்கேருந்து கிளம்ப சொல்லிடுவான். நம்மளோட மீட்டப் பாயிண்ட்டுக்கு வாங்கன்னு சொல்லிடுவான். ஜாக்கும் அவனோட மேஜிக் ட்ரிக்கெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். ஆனால் அந்த ஜாக்கு அவன் கார்டு மேஜிக்கை எப்படி பண்ணியிருப்பானோ, ஒரு மூணு பெரிய கார்டை வச்சு ஆடியன்ஸ்லேருந்து மூணு பேரை செலக்ட் பண்ணி அந்த கார்டுக்கு பின்னாடி நிற்க வச்சுருப்பான். ஒவ்வொருத்தங்களையாக ஸ்வாப் பண்ண சொல்லி, அதாவது மாற்றி மாற்றி நிற்க சொல்லி அவங்க யார் எங்கே இருக்காங்கன்னு ஆடியன்ஸை கண்டுபிடிக்க வச்சுருப்பான். கடைசியாக அந்த மூணு கார்டையுமே தள்ளிவிட்டு பார்த்தா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. இதுதான் ஜாக் பண்ணிட்டுருக்கு. இப்போ ஜாக் அங்கேருந்து கிளம்பிட்டான். அடுத்து லூலா அவள் கோட்டில் நிறையா புறாவெல்லாம் ஒழிச்சு வச்சு அதை எடுக்கிற மாதிரி மேஜிக் ட்ரிக் பண்ணிகிட்டு இருப்பாள். அவளும் அந்த ட்ரிக்கை முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாள். டேனி அந்த மலையை எப்படி வர வச்சான் அப்படிங்கிற எக்ஸ்ப்ளனேஷனை கொடுப்பான். அதாவது
அந்த இடத்த சுற்றி வாட்டரை ஸ்ப்ரே பண்ணுற மாதிரியான ஒரு மிஷினை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பான். இப்போ அந்த அதுலேருந்து தான் வாட்ரு மழை பெய்கிற மாதிரி பெஞ்சிட்ருக்கும். ஸோ இதை வச்சு தான் டேனி அந்த மேஜிக் ட்ரிக்கை பண்ணியிருப்பான். இதையும் அங்கே வந்து இந்த ஆடியன்ஸ் கிட்ட காட்டிட்டு அங்கேருந்து டேனியும் கிளம்பிடுவான். ஸோ இப்போ ஜாக்கு, டேனி, எரிக்கு, லூலா, அதுக்கப்புறம் ரோன்ஸு எல்லாருமே அவங்களோட மீட்டப் பாயிண்ட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கே பைக் இருக்கும். ஸோ இப்போ பைக் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகலாம்னு சொல்லி கிளம்ப கரெக்டாக ஹாரியோட ஆளுங்களும் ஹாரியும் அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. அப்படி வரப்போ கன்னை வச்சு ஷூட் பண்ணிகிட்டே வருவாங்க. இதில் ஜாக்கு அவனோட பைக்லேருந்து கீழே விழுந்துருவான். ஜாக்கை காப்பாற்றுறதுக்காக டேனியும் ரோன்ஸும் போவாங்க. லூலா எரிக்கு எப்படி பைக் ஓட்டுறதுன்னு சொல்லி கொடுத்துட்ருப்பா. ஒரு வழியாக டேனியும் ரோன்ஸும் சேர்ந்து ஜாக்கை காப்பாற்றிடுவாங்க. ஆனால் அதுக்குள்ளே லூலாவை பிடிச்சிருவாங்க. இன்னொரு பக்கம் எரிக்கு பைக் எப்படி ஓட்டுறதுன்னு தெரியாமல் ஓட்டிகிட்டு போய் கீழே விழுந்துருவான். அவனையும் பிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஜாக்கியும் பிடிச்சிருவாங்க. கடைசியாக டேனியும் ரோன்ஸையுமே பிடிச்சிருவாங்க. இப்போ அஞ்சு பேருமே பிடிச்சி ஒரு ட்ரக்கில் ஏற்றிடுவாங்க. அந்த ட்ரக்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹாரியும் இருப்பான், ட்வின் பிரதரும் இருப்பான், கூடவே அந்த ஸ்பான்சரும் இருப்பான். அந்த ஸ்பான்சரு நம்ம டீம் கிட்ட அந்த சிப்பை கொடுக்க சொல்லி கேட்பான். ஆனால் நம்ம டீமு எதுவுமே பேச மாட்டாங்க. இப்படியே அந்த ட்ரக்கு ஒரு ப்ரைவேட் ஜெட் இருக்கிற ஒரு ஏர்போர்ட்டுக்கு வந்து சேரும். கரெக்டாக அந்த ட்ரக் உள்ளே வந்ததுமே அங்கே இருக்கிற டோர் எல்லாமே லாக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம டீமு ஸ்பான்சரு ஹாரி, அதுக்கப்புறம் ஹாரியோட ஆளுங்க, கூடவே டீம் பிரதர், இவங்க எல்லாருமே அந்த ப்ரைவேட் ஜெட்டில் ஏறுவாங்க. நம்ம டீமை இழுத்துட்டு தான் வருவாங்க. உள்ளே ஏற்றி ஆளுக்கு ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு உடனே டேக் ஆஃப் பண்ண சொல்லுவாங்க. ஃப்ளைட்டும் உடனே டேக் ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் ஹாரி மறுபடியும் அந்த சிப்பை கேட்பான். ஆனால் நம்ம டீமு அது எங்கள் கிட்டே இல்லைன்னு சொல்ல உடனே ஹாரி அவன் ஆளுங்களை விட்டு லூலாவை கொலை பண்ண சொல்லிடுவான். இதை பார்த்ததுமே ஜாக்கும் ஹாரிக்கும் பதறி டேனி கிட்ட அந்த சிப்பை கொடுக்க சொல்லுவாங்க. ரோன்ஸும் சிப்பை கொடுக்க சொல்லிடுவான். அதுக்கப்புறம் டேனி அவங்கிட்ட இருந்த அந்த சிப்பை எடுத்து ஹாரி கிட்ட கொடுத்துருவான். அந்த சிப்பு போலிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் ஹாரி அதை கண்டுபிடிக்கிறதுக்காகவே ஒரு மிஷினை வச்சுருப்பான். அந்த மிஷினில் அந்த சிப்பை போட்டு செக் பண்ணிகிட்டு இருப்பான். இந்த டைமில் டேனி, ரோன்ஸு, எரிக்கு, லூலா, அதுக்கப்புறம் ஜாக்கு அஞ்சு பேருமே மாற்றி சண்டை போட்டுக்கிற மாதிரி ஒருத்தங்களை திட்டிக்குவாங்க. இதுக்கு நடுவில் ஹாரி எல்லாரையுமே அமைதியாக இருக்க சொல்லிவிட்டு அந்த சிப்பு ஒரிஜினல் தாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறான். அதே டைமில் எரிக்கோட ட்வின் பிரதரு இவங்க அஞ்சு பேரையுமே அப்போ தூக்கி வெளியே போட்டுடலான்னு சொல்ல ஹாரியும் ஸ்பான்சரும் அதுக்கு சரின்னு சொல்கிறானுங்க. இப்போ ஒவ்வொருத்தங்களையும் அந்த ஃப்ளைட்லேருந்து தூக்கி வெளியே போடுறாங்க. நம்ம டீம் அஞ்சு பேரையுமே தூக்கி வெளியே போட்டதுக்கப்புறம் ஹாரியும் ஸ்பான்சரும் அங்கேருந்து சரக்கு பாட்டில் எடுத்து சரக்கடிக்கிறதுக்காக ஒரு கிளாஸில் ஊற்றி வாயில் வைப்பாங்க. கரெக்டாக அந்த டைமில் அந்த ட்ரிங்க் அப்படியே பிளாக்காக மாறிடும். கூடவே பவர் கட் ஆயிரும். என்னடா அது பவர் கட் ஆயிடுச்சுன்னு ஷாக்காக திரும்பி பார்க்க நம்ம டீமு ஜெட்டுக்கு வெளியே இருக்கிற விண்டோ வழியாக ஹாரிக்கிட்டையும் ஸ்பான்சர்கிட்டையும் ஹாய் சொல்லுவாங்க. இதை அப்படியே ஷாக்காக பார்த்துட்டு ஹாரியும் ஸ்பான்சரும் வெளியே வருவாங்க. வெளியே வந்து பார்த்தா தான் தெரியுது இவ்வளோ நேரம் ஜெட்டு டேக் ஆஃப் ஆகவே இல்லை. அது எல்லாமே நம்ம டீமோட செட்டப் தான். அவங்களோட ஃபைனல் எங்கே நடக்கணும்னு நினச்சாங்களோ அதே இடத்துல ஒரு ஸ்டேஜை போட்டு இந்த ஃப்ளைட்டை நிற்க வச்சு இந்த ஃப்ளைட் செட்டப் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான ஆடியன்ஸ் இதை வந்து லைவாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. டிவிலையும் லைவ் டெலிகாஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஃப்ளைட்டுக்குள்ளே என்ன நடந்ததுங்கிறது எல்லாமே லைவ் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கும். இது எப்படி நம்ம டீம் பண்ணாங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே நம்ம டீமோட பிளான் தான். அதுக்காக தான் வேணும்னே இவங்க கையில் மாட்டியிருப்பாங்க. ஆனால் ஃப்ளைட்லேருந்து தூக்கி போடுறது ஹாரியோட ட்வின் பிரதர் தானே சொன்னால், ஸோ அது எப்படி நடந்திருக்குன்னா நம்ம டீமு லண்டனுக்கு வந்ததுமே சின்ன சின்ன மேஜிக்ஸை பண்ணியிருப்பாங்க. எரிக்கு அவனோட மேஜிக் ஸ்பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கப்ப ட்வின் பிரதரு எரிக்கை கண்டுபிடிச்சி அங்கே வந்து அவங்ககிட்ட பேசுவான். அப்போ எரிக்கு ட்வின் பிரதரை தள்ளி விட்டுட்டு போவான் பார்த்தீங்களா. அப்போ ட்வின் பிரதரு அங்கிருந்த இன்னொரு ஆள் மேலே இடிப்பான். அது வேற யாருமே இல்லை, ஜாக்கு தான். ஜாக்கு இப்போ அந்த ட்வின் பிரதரை மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுவான். ஏன்னா எரிக்கிட்டேருந்து நல்லாவே இந்த வித்தியை கற்றுருப்பான். ஸோ இப்போ ஜாக்கு தான் நம்ம டீம் அந்த ஃப்ளைட்லேருந்து வெளியே தூக்கி போடுறதுக்காக ட்வின் பிரதரை ட்யூன் பண்ணி வச்சுருப்பான். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளைட்டு பறக்கிற மாதிரி எப்படி செட் பண்ணியிருப்பாங்கன்னா வெளியே மிஷின்ஸ்லாம் செட் பண்ணி காற்றடிக்கிற மாதிரியும் சுற்றியும் பிளாக்காக இருக்கிறதுக்காக ஒரு கர்டைன்ஸ்லாம் யூஸ் பண்ணி அந்த ஸ்டேஜை அப்படியே கம்ப்ளீட்டாக வான மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. கூடவே மழை வர மாதிரியான செட்டப்பையும் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் ஹாரியும் அவாளுங்களும் நம்பியிருப்பாங்க ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிடுச்சுன்னு. சரி, அப்போ இந்த இடத்துக்கு எப்படி வந்தாங்க அப்படின்னு கேட்குறீங்களா. அந்த ட்ரக்கை ஓட்டிகிட்டு வந்தது வேறு யாருமே இல்லை, அந்த மேஜிக் ஷாப்பில் இருந்த அந்த ஆள் தான். அந்த ட்ரக் டிரைவரை அடித்து போட்டுட்டு ட்ரக்கை அவன் தான் ஓட்டிகிட்டு வந்திருப்பான். கரெக்டாக எஃபிஐயும் அந்த இடத்துக்கு வந்துட நம்ம டீமு அங்கேருந்து தப்பிச்சு போகிறாங்க. அங்கேருந்த மற்றவங்களை எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த எஃபிஐயோட ஹெட்டு ஒரு லேடி இருப்பாள், அவன் மட்டும் ரோன்ஸை கண்டுபிடிச்சிருவா.
அதுக்கப்புறம் ரோன்ஸு ஒரு பென்ட்ரைவை கொடுத்து இதில் ஸ்பான்சரை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது, இந்த எவிடன்ஸை வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுப்பான். அந்த லேடி எஃபிஐ ஹெட்டும் ரோன்ஸை தப்பிச்சு போக விட்டுருவா. இப்படி நம்ம டீமும் அங்கேருந்து சேஃபாக தப்பிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு அரண்மனைக்கு போவாங்க. ஸோ அந்த அரண்மனை பார்த்தீங்கன்னா ஐயோடது. இப்போ தான் அங்கே மோர்கன் ஃப்ரீமேன் இருப்பான். ஸோ இந்த சிப்பு திருட வைக்கிறது எல்லாமே மோர்கன் ஃப்ரீமேனோட பிளான் தான். எதுக்காகனா ரோன்ஸை ஒரு நல்ல மெஜிஷியனாக மாற்றணுங்கிறதுக்காக. ரோன்ஸோட அப்பாவான லியோனல் ஸ்ட்ரைக்கும் மோர்கன் ஃப்ரீமேனும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். லியோனல் ஸ்ட்ரைக்கை அந்த மேஜிக்கை பண்ண வேண்டான்னு தான் மோர்கன் ஃப்ரீமேன் சொல்லியிருப்பான். ஆனால் லியோனல் ஸ்ட்ரைக் தான் ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொல்லி அந்த மேஜிக் ட்ரிக்கை பண்ணி இறந்து போயிருப்பார். எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ரோன்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம டீமே கொஞ்சம் எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பில்டிங்குள்ளே சுற்றி பார்க்குறாங்க. ஐங்கிற ஒரு சிம்பிளை காட்டி நமக்கு இந்த படத்தை முடிக்கிறாங்க. நவ்யூ சிமியோ பார்ட் 3 கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த ஸ்டோரி பற்றியும் பார்க்கலாம். இந்த படத்துக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வர எல்லா மூவி ஸ்டோரிஸ்க்குமே சப்போர்ட் கொடுங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் டாட்டா, பை பை, சி யூ.